Hi friends, welcome to Geja's Kitchen. இன்னைக்கு 10 நிமிஷத்துல பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அளவுன்னு பாத்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு, 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா ஊற வச்சி இந்த மாதிரி தண்ணி வடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. டீஸ்பூன் பெருஞ்சி இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு போதும். இப்போ பாத்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2-3 கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இத நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ சின்ன சின்னதா நம்ம உருண்டைகளை புடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த உருண்டைகளை புடிக்கக்குள்ள ரொம்ப அழுத்தம் கொடுத்து புடிக்க கூடாது, கொஞ்சம் மிதமா புடிச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நீங்க அழுத்தம் கொடுத்து புடிச்சிங்கனா குழம்புல போடக்குள்ள ரொம்ப ஹார்ட் ஆயிடும். இப்போ எல்லாமே உருண்டைகளை புடிச்சாச்சு. இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காய வடகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 5-6 கருவேப்பிலையை சேர்த்துட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தக்காளியை நான் கொஞ்சம் 1/2 அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி தக்காளியை சேர்க்கக்குள்ள குழம்புக்கு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ நல்லா தக்காளி வதங்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு இருக்குது இந்த புளி தண்ணி. இதையும் ஒரு கிண்ணத்துல ஊத்திக்கலாம். இப்போ கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது இல்லைனா நீங்க வந்து தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம், தனியா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எடுத்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டு நான் அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு இதில் ஊத்திக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்கா இருக்கு குழம்பு, நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போறேன். இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இந்த உருண்டைகளை சேர்த்துக்கலாம்.
உருண்டைகளை சேர்த்த பிறகு நம்ம கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. இப்போ லைட்டாக அந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். இப்போ மறுபடியும் எடுத்து இப்போ லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விடுங்க. இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பருப்பு உருண்டையும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ பருப்பு உருண்டை வந்து நல்லா வெந்து மேலே வந்திருக்கு பாருங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றின பிறகு நம்ம கொஞ்ச நேரம் கொச்சா போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான அருமையான பருப்பு உருண்டை குழம்பு நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.